ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் கான்செப்டில் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரைட், இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன இடத்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இல்லை பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து டபுள்ஓபி கான்செப்டை நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு விஷயம் நான் எடுத்துருக்கேன். இப்போ கிளாஸ்னா பாருங்கள், கார்ன்றது கிளாஸ் தான், கிளாஸ் பேர் வந்து கார். இந்த கிளாஸுக்குள்ளே நான் வந்து என்னென்ன செஞ்சு வச்சுருக்கேன்னா, ஒன்று வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று மெத்தட்னு ரெண்டு விஷயம் இருக்குது. இதுக்கு சொல்கிற ப்ராப்பர்ட்டிஸ், இதுக்கு மெத்தட்ஸ். காருக்கு வந்து ஒரு இயர் இருக்கும், அதாவது அந்த காரை வந்து நம்ம ஒரு காருக்கு வந்து ஒரு இயர் கொடுத்து, இந்த இயரில் தான் அந்த காரை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி காருக்கு ஒரு கலர் ஒன்று கொடுத்துருக்கேன். ரெண்டு நான் வந்து ரெண்டு அட்ரிபியூட்ஸ் நான் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். ரைட், ஓகே, ரைட். காருக்கு வந்து ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன், ட்ரைவ்னு சொல்லி ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். இந்த கிளாஸில் வந்து இந்த அட்ரிபியூட்டையும், அதாவது இந்த மெத்தட் இது சொல்ல பிஹேவியர், இது ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ரைட், அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 98, இந்த இது வந்து என்னது நம்மளுக்கு 98ஆம் ஆண்டில் கண்டுபிடிச்ச இந்த கார்னு வைங்களே, இந்த கார் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ரைட், இப்போ இந்த 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 கிளாஸில் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம வந்து பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது அட்ரிபியூட்ஸ் இருக்குது. பாருங்கள் அட்ரிபியூட்ஸையும் பிஹேவியர் வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் வந்து 98ஆம் ஆண்டு இந்த கார் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த கார்ட கலர் வந்து ரெட், இதுக்கு வந்து இந்த டிரைவ்ன்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட், அடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள், 2000 ஆண்டில் ஒரு கார் ஒன்று ரிலீஸ் ஆகுது, அந்த கார்ட கலர் வந்து எல்லோ. ரைட், அடுத்து வந்து 2002 நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், அதே மாதிரி 2002 இன்னொரு இன்னும் சொல்லி இன்னொரு கார் ஒன்று வந்து நான் வந்து இயர் வந்து கொடுக்குறேன், 2002 சொல்லி அந்த கார்ட கலர் வந்து க்ரீன் வைக்கிறேன். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ரைட், இப்போ கிளாஸில் வந்து கார்ன்ற கிளாஸில் வந்து நான் வந்து ரெண்டே ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கேன், இயர் அண்ட் கலர்னு சொல்லி ஒரு மெத்தட். இதுகளை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இதில் வந்து பாருங்கள் நான் 3 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட், ஓகே, இவ்வளோ தான் வந்து மெயினான விஷயம் நம்ம படிக்கிறது. ரைட், கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட், அந்த ப்ளூ பிரிண்ட்டுகளுக்கு நம்ம இயர் அண்ட் கலர்னு சொல்லி ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்குள்ள ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ அடுத்து பாருங்க, நான் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இஸ்ஏ ரிலேஷன்ஷிப், பட் இது வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டபுள்ஓபி கான்செப்டில் வந்து நான் வந்து எடுக்க போகிற விஷயம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இன்ஹெரிட்டன்ஸில் வந்து பாருங்க, இஸ்ஏன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதாவது இன்ஹெரிட் பண்ணி வர ஒரு விஷயம் தான். ரைட், அதை சொல்ல நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லி. ரைட், இப்போ பாருங்க, எனிமல்ன்றது வந்து நமக்கு இந்த கிளாஸ்க்கு நம்ம சொல்றது வந்து சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ரைட், இது பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ரைட், இதுக்கு வந்து சூப்பர் கிளாஸ் ஓ பேரண்ட் கிளாஸ், அதில் வந்து டிரைவ் ஆகிட்டு வர கிளாஸுக்கு நம்ம சொல்கிறது வந்து இதுக்கு வந்து சைல்ட் கிளாஸ் அல்லது சூப்பர் கிளாஸ்னு சொல்லலாம், சப் கிளாஸ்னு சொல்லணும். இதுதான் சூப்பர் கிளாஸ், இது சப் கிளாஸ்னு சொல்லலாம். ரைட், இப்போ பாருங்கள், இது வந்து இந்த இப்படி தான் நமக்கு எரோ கீ போடுறது, எரோ வந்து இப்படி இப்படி போடுறதுல இப்படி தான் வரும். ரைட், இல்லை டிரைவ் ஆகிற வர கிளாஸ் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, சைல்ட் கிளாஸ்னு சொல்லுவோம். இப்போ அனிமல்ன்றது வந்து நம்ம பேரண்ட் கிளாஸ். இப்போ அனிமலில் வந்து நம்ம அனிமல் வந்து என்னது, டாகும் அனிமல் தான், லயனும் அனிமல் தான், இன்னொரு டைகர்னு ஒரு கிளாஸ் வந்து அதுவும் அனிமல் தான். இப்போ அனிமல்ன்றது தான் பேரண்ட் கிளாஸ். அனிமல்லேருந்து நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் வந்து நம்மளால் டிரைவ் ஆகி வரும். ரைட், இப்போ பாருங்க, இஸ்ஏ ரிலேஷன்ஷிப்னா, இல்லை பாருங்கள், டாக் இஸ் அ அனிமல், லயன் இஸ் அ அனிமல். அப்போ இஸ் ஏ ரிலேஷன்ஷிப் இப்படி தான் உருவாகுது, டாக் இஸ் அ அனிமல், லயன் இஸ் அ அனிமல்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி நம்ம இஸ்ஏ ரிலேஷன்ஷிப் நம்ம உருவாக்குறோம். இப்போ பாருங்கள், இது எடுத்து அனிமல்ன்றதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, அனிமலில் ஒரு மெத்தட் கிரியேட், இதில் வந்து என்னது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், என்னது ஒரு வேரியபிள், என்ன சொல்ற கலர்னு சொல்லி. ரைட், இந்த அனிமலுக்கு ஒரு கலர் இருக்குது, அதுக்கப்புறம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ரைட், கெட் கலர், செட் கலர், ஈட் வாய்ட் ஈட்னு சொல்லி 3 மெத்தட் இதில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ரைட், அடுத்து வந்து டாக்னு சொல்லி இதில் டிரைவ் ஆகிற சப் கிளாஸில் பாருங்கள், டாக். இப்போ டாக்ல வந்து நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம், ஓனர்னு சொல்லி. ரைட், இப்போ அடுத்தது வந்து கீழே வந்து 3 மெத்தட் வச்சுருக்கீங்க பாருங்கள், ஒயிட் ஈட், ஒயிட் பார்க், பார்க் இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரைட், இது வந்து நமக்கான ப்ராப்பர்ட்டிஸ், இதுக்கு வந்து மெத்தட்ஸ் கீழே. லயனுக்கு வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்ன வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஜங்கல் நேம்னு சொல்லி கீழே வந்து எல்லாம் மெத்தட்ஸ், ஈட், ஒயிட் ஈட், ரோரர், அதாவது இதுகள்லாம் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் லயனுக்கு. ரைட், இதுகள் தான் நம்ம நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயம். ரைட், இப்போ அனிமல்ன்றது வந்து பேரண்ட் கிளாஸ், அதில் வந்து பேரண்ட் கிளாஸில் வந்து நம்ம டிரைவ் ஆகி வர ரெண்டு கிளாஸுக்கு சொல்லுவது சப் கிளாஸ்ன்னு சொல்லி. ரைட், இது வந்து பேரண்ட் கிளாஸ் ஓ சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லலாம், இது வந்து சைல்ட் கிளாஸ் ஓ சப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ரைட், இப்போ இசே ரிலேஷன்ஷிப் இப்படி தான், டாக் இஸ் அனிமல், லயன் இஸ் அ அனிமல். ஓகே, இப்போ
இப்போ இதில் வந்து இது வந்து இதுக்கான மெத்தட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இது மெத்தட்ஸ், இது டாக்கான ப்ராப்பர்ட்டி, இதுக்கான டாக்கான மெத்தட், இது லயனுக்கான ப்ராப்பர்ட்டி, இது லயனுக்கான மெத்தட். ரைட், இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போவோம். ரைட், இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேசன் பே பர்சன் சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, இதுலேயும் பாருங்க இப்படி தான் வரும். டிரைவ் ஆகி பர்சனில் தான் நமக்கான எம்ப்ளாயின்னு உள்ள உள்ளடங்கும். எம்ப்ளாயில வந்து பாருங்க ரெண்டு பேரை நான் டிரைவ் பண்ணி வச்சுக்கேன், அது ப்ரோக்ராமர் அண்ட் மேனேஜர் சொல்லி பாருங்க. இப்போ எவ்வளோ பெரிய இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நான் பாருங்க ஒர்க் ஆகுது சொல்லி இங்கே பாருங்க. பேஷன் பர்சனில் வந்து யார் அடங்குவார், எம்ப்ளாய் அடங்குவார். எம்ப்ளாயிலே வந்து ரெண்டு ரெண்டு டிரைவ் ஆகுது பாருங்க, ப்ரோக்ராமர் அண்ட் மேனேஜர்னு சொல்லி ரெண்டு விஷயம் வந்து உள்ளடங்குது. இப்போ பாருங்க இதில் பர்சன் பர்சனுக்கு வந்து ரெண்டு அட்ரிபியூட்ஸ் வச்சுருக்கேன், நேம் அண்ட் ஸ்பான்ஸ்னு. இதுக்கான மெத்தட் கெட் நேம் கெட் ஸ்பான்ஸுக்கான மெத்தட்ஸ். அதே மாதிரி எம்ப்ளாயிலையும் வந்து பாருங்கள் ரெண்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பொசிஷன் அண்ட் சேலரி, இதுக்கான மெத்தட்ஸ் தான் இது. ரைட், அடுத்தது இதில் வந்து டிரைவ் ஆகும் பாருங்கள் ப்ரோக்ராமர் அண்ட் மேனேஜர். ரைட், இதுக்குலையும் பாருங்கள் டிரைவ் ஆகி எப்படி செஞ்சுருக்கேன். ஓகே ரைட், இதுகளில் வந்து நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம எக்ஸாம்பிளில் நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். ரைட், இப்போ பாருங்கள் நான் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன், மேனேஜரை வந்து டிசைனர் மாற்றிருக்கேன். இல்லை பாருங்கள் இதை எப்படி எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு பாருங்க, பர்சன் இதுதான் நம்மளோட மெயின் கிளாஸ். என்ன கிளாஸ், இந்த கிளாஸ்க்கு நம்ம சொல்கிறது என்னது, சொல்கிறது வந்து சூப்பர் கிளாஸ். ரைட், இப்போ இதுகளுக்கு சொல்கிறது என்னது, சப் கிளாஸ். சப் கிளாஸ் இப்போ சைல்டு கிளாஸ்னு சொல்லலாம், இதுக்கு வந்து என்ன சொல்லலாம், சூப்பர் கிளாஸ்னு சொல்லலாம். ரைட், ஓகே அப்படி சொல்லலாம், சூப்பர் கிளாஸ். இது வந்து சப் கிளாஸ். இப்போ பாருங்க பர்சன் சொல்லி ஒரு கிளாஸ். ரைட், இது வந்து சூப்பர் கிளாஸ். இதில் வந்து பர்சனில் வந்து நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி அடங்குவார், நமக்கு எம்ப்ளாயி. இப்போ இந்த டயக்ராம் படி தான் நான் செஞ்சிருக்கேன், பர்சனில் எம்ப்ளாயி. இப்போ நான் பாருங்கள் என்ன செஞ்சுருக்கேன்னா, இதுக்குள்ளே ஒரு கான்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், நேம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்குள்ளே வந்து நான் வந்து திஸ் இதை வந்து நேமை வந்து செட் பண்ணியிருக்கேன், திஸ் நேம் ஈக்குவல் நேம்னு சொல்லி இதுக்கு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ரைட், இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பர்சனுக்குள்ளே பிளேன்னு சொல்லி ஒரு மெத்தட். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் இப்படி தான் நான் எழுதுறது பிளே, இது வந்து நேரம் ஃபங்க்ஷன் எழுதி இப்படி தான் எழுதுறது பிளே. இதுக்குள்ளே வந்து பிளேன்னு சொல்லி ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ரைட், இவ்வளோ தான் நான் செய்யுது. ரைட், இப்போ கன்ஸ்ட்ரக்டர் என்ன செஞ்சிருக்கேன், பர்சன் கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து நேம்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணி இதை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் இந்த கன்ஸ்ட்ரக்டரில், திஸ் நேம். ரைட், என்ன க்ரியேட் என்ன வந்து செட் பண்ணியிருக்கேன் இந்த நேமுக்கு. ரைட், இதில் வந்து ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது பிளேன்னு சொல்லி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட சூப்பர் கிளாஸில் வந்து நான் வந்து கொடுத்துருக்க விஷயம். இதுதான் மெத்தட் ஒன்று இருக்குது, இங்கே நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்டர் நான் செட் பண்ணியிருக்கேன். ரைட், இங்கே வந்து என்னது இந்த வேல்யூ, இந்த நேம்ன்ற அட்ரிபியூட்டை செட் பண்ணியிருக்கேன் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு. ஓகே, இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த அட்ரிபியூட்டை நேம்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்குது, அதை வந்து கன்ஸ்ட்ரக்டருக்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே ரைட், இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது நம்மளோட சூப்பர் கிளாஸ் இதில் என்ன இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒன்லி நேம்னு ஒன்று இருக்குது, ஒரு அட்ரிபியூட் இருக்குது, அடுத்தது வந்து என்ன இருக்குது, பிளேன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது நம்மளோட சூப்பர் கிளாஸில். ரைட், இப்போ நம்மளோட சப் கிளாஸ் எடுத்திங்கன்னா நமக்கு இதை எப்படி நம்ம எடுக்கிறதுனா, இப்போ நம்ம வந்து இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சப் கிளாஸ் வந்து இதில் வந்து டிரைவ் ஆகிற கிளாஸ் தான் நம்ம சொல்கிறது சப் கிளாஸ். அது எப்படி நம்ம டிரைவ்ன்றது நம்ம வந்து ப்ரோக்ராமில் எழுதி காட்டுறதுன்னா, நம்ம எக்ஸ்டெண்ட்னு சொல்லி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். என்ன கீவேர்ட், எக்ஸ்டெண்ட்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்டெண்ட்னு இது யார்கிட்ட வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வராரு, இந்த பர்சன்ற கிளாஸில், அதாவது இந்த பர்சன்ற கிளாஸில் தான் எக்ஸ்டெண்ட் ஆகி வராரு. ரைட், தான் நம்மளோட பேரண்ட் கிளாஸ்லேருந்து நம்ம சைல்டு கிளாஸுக்கு வராரு. ரைட், இப்போ பர்சன்ற கிளாஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த நேமே என்னால் அக்சஸ் பண்ண முடியும், இந்த மெத்தடையும் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ரைட், ஓகே ரைட், அதுக்கப்புறம் இதுலேயும் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி நேம்னு கொடுத்துருக்கேன், இன்னொன்று ஐடின்னு கொடுத்து வச்சுருக்கேன். ரைட், இப்போ வந்து பாருங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் வந்து சூப்பர்னு சொல்லி ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கேன் ஜாவா ஸ்கிரிப்டில். இந்த சூப்பர்ன்ற கீவேர்டு என்னன்னா, நம்மளோட பர்சன் கிளாஸில் பாருங்கள் நேம்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம அக்சஸ் பண்ணணும்னா அந்த சூப்பர்ன்ற கீவேர்டை வந்து எங்களை நேம் இல்லை என்ன கொடுத்துருக்கேன், அந்த நேமே எங்களை கொடுக்குறீங்க. அந்த நேமை நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நேம்னு செட் பண்ணிவிட்டு இந்த ஐடின்றதை வந்து நான் வந்து என்னத்துலன்னா இந்த எம்ப்ளாயில வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்னொரு விஷயம் வந்து ஐடின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
இந்த ஐடின்றது வந்து நமக்கு எங்க இல்ல, பர்சனல் இல்ல. ஐடின்றது நான் புதுசா நான் கிரியேட் பண்ணிருக்கேன், எதுல, இந்த எம்ப்ளாயி கிளாஸ்ல. விளங்குதா? இந்த எம்ப்ளாயி கிளாஸ்ல தான் நம்ம ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ரைட். நேமும் இந்த நேம்ன்ற அட்ரிபியூட் மட்டும் தான் இருக்கு இதுல, பேரண்ட் கிளாஸ் பீப்பிள்ல பர்சன்ல, ரைட். இந்த நேம்ன்றது மட்டும் தான் இருக்கு. இப்போ நான் ஐடின்றது புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், எங்களை செட் பண்ணிட்டு எங்களை கன்ஸ்ட்ரக்டரை அசைன் பண்ணியிருக்கேன், ரைட். அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு எம்ப்ளாயில் வந்து நான் அப்படி அசைன் பண்ணனால, சூப்பர்னு சொல்லி இந்த நேமே அசைன் பண்ணனால எனக்கு வந்து இதில் உள்ள நேமே நேம் எடுக்க முடியும். அதே மாதிரி எனக்கு இதில் வந்து நான் இன்னொரு ஐடின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட்ஸ் நான் அசைன் பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ எனக்கு ஐடியே எனக்கு கால் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஒரு மெத்தட் நான் வந்து கொடுக்கல, ரைட். இப்போ உங்களுக்கு மெத்தட் வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன் கீழே, ரைட். இப்போ எம்ப்ளாயில பாருங்க, எனக்கு டிரைவ் ஆகிற ரெண்டு விஷயம் என்னது, இதில் வந்து ப்ரோக்ராமர் அண்ட் மேனேஜர்னு எம்ப்ளாயிக்குள்ளே நம்ம டிரைவ் ஆகிற ரெண்டு மெத்தட். பட் பர்சனில் தான் எம்ப்ளாயி இருக்காரு, எம்ப்ளாயி சாரி பர்சனுக்குள்ளே தான் எம்ப்ளாயி இருக்காரு, எம்ப்ளாயிக்குள்ளே ரெண்டு பேர் டிரைவ் ஆகிறாரு. ரைட், தொழிலாளருக்குள்ளே யார் யார், டிசைனர்னு ஒருத்தர் கம்பெனியில் ஆகிறாரு, மற்ற டெவலப்பர்னு ரெண்டு பேர் இருக்கார், ரைட். இப்போ பாருங்க, டிசைனர் அடுத்தது டெவலப்பர். இப்போ வந்து இவர டிரைவ் ஆகிற நேரம், இவர் யார்கிட்ட பேரண்ட் சப் கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் யார் யார், எம்ப்ளாயி. அப்போ எக்ஸ்டெண்ட் எம்ப்ளாயி விளங்குமா இருக்கும் பாருங்க. இது இதுல இருந்தா டிரைவ் ஆகுது, எம்ப்ளாயில இருந்தா டிரைவ் ஆகுது. அப்போ எக்ஸ்டெண்ட் போடணும் யாருக்கு, பர்சனுக்கு இல்லை, எம்ப்ளாயிக்கு, ரைட். எம்ப்ளாயிக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் போட்டீங்கன்னா, ஏன்னா எம்ப்ளாயி வந்து எதுல உள்ளடங்கியிருக்காரு, பர்சனில் உள்ளடங்கியிருக்காரு. உங்களுக்கு வந்து பர்சனில் உள்ள அட்ரிபியூட்ஸை உங்களால் அக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும், ரைட். இது வந்து கொஞ்சம் விளங்கிக்கிறேன், ஓகே. இப்போ டிசைனர் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், எம்ப்ளாயி டெவலப்பரும் நம்மளுக்கு எம்ப்ளாயி ரெண்டே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், ரைட். இப்போ பாருங்கள், டிசைனரில் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி வச்சுட்டு, ரைட். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நான் வந்து வேறு எந்த வேல்யூவும் நான் வந்து இன்னொரு அட்ரிபியூட்ஸ் ஒன்றும் கொடுக்கல, சேம். அப்போ இந்த சூப்பர் கிளாஸில் உள்ளதை நான் இங்கே கால் பண்ணிவிட்டு, இந்த சூப்பர் கிளாஸ் என்னென்ன இருக்குது நேமும் ஐடியும் நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் செட் பண்ணுறேன். இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி நீங்கள் எடுத்து பண்ணணும்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணேன், டிஸ் டாட் ஐடி, டிஸ் டாட் அட்ரஸ், ஏதாவது நீங்கள் செய்யலாம். கொடுத்தா இந்த மாதிரி இங்கே அசைன் பண்ணுவேன். இங்கே நான் ஒன்று எடுக்கலை, இப்போ அப்படியே விட்டுறேன். ஆனால் மெத்தட் மட்டும் புது ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன், ரைட். மெத்தட் கிரியேட் பண்ணி டிஸ்ன்ற கீபோர்டை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும். டிஸ்ன்றது இந்த, ரைட், இந்த கிளாஸுக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ டிஸ்ன்ற கீபோர்ட், ரைட். இந்த டிஸ்ன்றதை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும். டிஸ் டிசைன், இந்த மெத்தட் வந்து டிசைன். இப்போ தான் ஏரோ ஃபங்க்ஷனில் நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறது. இதுக்குள்ளே டிசைனிங்னு ஒரு விஷயத்த கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ரைட். அடுத்து டிவலப்பருக்கும் பாருங்க, நான் இந்த அட்ரிபியூட்டும் கிரியேட் பண்ணல, சேம், ரைட். இந்த மாதிரி சூப்பர் கிளாஸில் வந்து சூப்பர் கிளாஸில் இதில் வந்து கால் பண்ணிவிட்டு நேம் அண்ட் ஐடி, இந்த எம்ப்ளாயில் உள்ள பார்த்திங்க நேம் அண்ட் ஐடி, இதை வந்து இந்த சூப்பர் கிளாஸ்க்கு எடுக்கிறேன், நேம் அண்ட் ஐடி கால் பண்ணிவிட்டு இதை கன்ஸ்ட்ரக்டருக்கு இந்த மாதிரி பாஸ் பண்ணுறேன், ரைட். இதுக்குள்ளே ஒன்லி மெத்தட் ஒன்று மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுறேன், திஸ் கோடிங்னு சொல்லி, ரைட். இதுக்கு வந்து டிசைனருக்கு டிசைன் கொடுத்த மாதிரி டெவலப்பருக்கு நான் கோடிங்னு கொடுக்குறேன். இப்போ கோடிங்கில் வந்து கன்சோலில் வந்து கோடிங்னு சொல்லி இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன், ரைட். அவ்வளோதான், ரைட். இப்போ இதை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன், ரைட். டெவலப்பர்ன்றதுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஜாவா கோட்ஸ் கோடிங் எழுதுறேன், கோடிங்னு சொல்லி எழுதிட்டு ஐடிக்கு வந்து ஒன்று கொடுக்குறேன், எம்ப்ளாயிட் ஐடி அந்த ஒன்றுன்னு கொடுக்குறேன், ரைட். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், கான் எம்ப்ளாயி நியூ டெவலப்பர். இப்போ நான் வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், இப்படி தான் அந்த மெத்தடை நமக்கு கால் பண்ணலாம். இந்த மெத்தடை கால் பண்ணுற நேரம் நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ இஎம்பின்றது ஒரு ஏன்னா வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணி இஎம்பின்னு, நியூ டெவலப்பர், இந்த டெவலப்பரை நம்ம கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ரெண்டு இது கொடுக்குறேன், ஜாவா. இப்போ இந்த நேமுக்கு ஒன்று கொடுக்குறேன், இந்த இருக்குது நேம் டெவலப்பருக்கு, நான் கன்ஸ்ட்ரக்டர் நேம், இங்கே வந்து என்னது நேமுக்கு ஒன்று கொடுக்குறேன், ரைட். அடுத்த வந்து ஐடிக்கு ஒன்று கொடுக்குறேன், ஒரு ஐடி. இப்போ ரெண்டு தானே செட் பண்ணியிருக்கோம், நேம் அண்ட் ஐடி கொடுத்துட்றேன். இங்கே வந்து என்ன கொடுக்குறேன், அடுத்தது இங்கே வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு என்னது கொடுக்குறேன்னு, இங்கே இந்த எம்ப்ளாயின்ற கிளாஸில் வந்து எனக்கு இந்த பிளேன்ற மெத்தடில் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும். பிளேன் மெத்தடில் என்ன எழுதிருக்கீங்களோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும். அடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும் இஎம்பியில் வந்து கோடிங்ன்றதில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிக்க. பாருங்கள், கீழே இந்த கிளாஸை எனக்கு கால் பண்ணி மற்றது எல்லாம் மேலே உள்ள அவ்வளோ விஷயத்தை என்னால் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இதில் என்ன அவுட்புட் வருதுன்னா, அது அவுட்புட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எப்படி நான் பிரிண்ட் பண்ண, ஜாவாஸ்கிரிப்ட்ல நோட், இந்த கிளாஸ்ல பேர் என்ன இன்ஹெரிட்டன் டாட் ஜாவான்னு கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா,
சாரி சாரி நாட் ஜாவா ஜா ஜேஎஸ் சாரி ஜேஎஸ்ட்டே கொடுத்தேன் என்ட்ட பண்ணி என்ன இந்த எக்ஸ்டென்ஷன் ஜேஎஸ் நாட் ஜாவா நான் மறந்து ஜாவான்னு கொடுத்தேன் அத்தனை நேரம் இந்த கிளாஸ் தான் பேர் நாட் ஜேஎஸ் இந்த எக்ஸ்டென்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிளேயிங் கோடிங்னு வருது ரைட். இப்போ பிளேயிங்னா இப்போ இல்லை பாருங்கள் இஎம்பின்றதில் வந்து பிளேன்ற மெத்தடில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க அது எங்கே இருக்குது பிளேன்ற மெத்தட் பாருங்கள் பர்சன் கிளாஸில் உள்ள பிளேயின் மெத்தடில் பிளேயிங் எழுதிருக்காங்க பிளேயிங்ன்றது பிரிண்ட் ஆகுது. அடுத்தது இஎம்பி கோடிங்னா இந்த டெவலப்பரில் கோடிங்ன்ற மெத்தடில் என்ன எழுதிருக்கீங்களா அது பிரிண்ட் ஆகுது ரைட். இப்போ எனக்கு டிசைனரில் உள்ளது பிரிண்ட் ஆகணும்னாவும் நம்ம இந்த சேம் தாங்க இங்கே வந்து என்ன கொடுக்க கூட போல் பண்ணுறேன் டிசைன்றதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். சரி நான் ஃபைல் சேவ் ஆல் திரும்ப கொடுக்குறேன் ரைட். இப்போ ரன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இஎம் இம் எம்ப்ளாயி டாட் டிசைன் இஸ் நாட் ஃபங்க்ஷன் வருது. ஏன் இந்த எரர் வருதுன்னா எனக்கு ரைட் இது ஏன்னா இல்லை பாருங்கள் நான் என்ன கொடுத்துருக்கேன் நியூ இந்த ஆப்ஜெக்டை தான் நான் கால் பண்ணியிருக்கேன் அதை இல்லை பாருங்க நான் எதை கால் பண்ணியிருக்கேன் நான் கால் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸை மட்டும் நியூ கிரியேட் பண்ணியிருக்கேன் எதை மட்டும் டெவலப்பர்ன்றதை மட்டும். இப்போ எனக்கு டிசைனரையும் எக்ஸஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன செய்யணுமா இதுலேயும் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் ஓகே என்னது டிசைனர் இருக்கும். இப்போ டிசைனர் இப்போ இதுக்கு வந்து டிசைன் என்னன்னு சொல்லி வச்சுக்கிறேன்னே இதை எம்ப்ளாய்க்கு நான் வந்து டிசைனர்னு வச்சு இதை வந்து நான் டெவலப்பர்னு வச்சுக்கிறேன் இது டெவலப்பர் கிளாஸ்னா டெவலப் டிசைனர்னு வைக்கிறேனே டெவலப்பர் டெவலப்பர்னு வச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஈஸியாக கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கு இதை கொடுத்துவோம் டெவலப்பர் கோடிங் என்ன டிசைனர் டிசைன். இப்போ பாருங்கள் என்ன வருதுன்னு ஆன்சர் இப்போ இதில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் டிசைன் யூஎக்ஸ் டிசைன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இதில் ப்ரிண்ட் பண்ணுறது எப்படின்னு இப்போ திரும்ப எடுத்து இதை வந்து ப்ரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ டிசைனிங் வந்துருச்சு விளங்குதா ரைட். இப்போ நம்ம என்னன்னா இதில் ஹின்னரிட் பண்ணியிருக்கோம் ஹின்னரிட் பண்ணுறோன்னு நம்ம என்ன தெரியுமா நம்ம இதில் வந்து நம்ம ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி தான் அதில் வந்து நம்ம எடுக்க போகிறோம் இந்த ஆப்ஜெக்டை வந்து இங்கே ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ டிசைனருக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிசைனருக்கு நான் டெவலப்பருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன் டிசைனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன் எப்படி கிரியேட் பண்ணுறது நேம்ன்ற கீவேர்டை ரைட். இதை கிரியேட் பண்ணி இந்த வேரியபிளை கீழே எடுத்துகிட்டு அந்த மெத்தடை கால் பண்ணுற நேரம் நமக்கு வந்து இதுக்கான முதல்ல வந்து என்ன டெவலப்பரில் டெவலப்பரை கால் பண்ணுற நேரம் நமக்கு டிசைனரையும் கால் பண்ணணும் டிசைனருக்கு தனியாக நம்ம தயாரிக்கணும் ஓகே. நம்ம நியூ ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் டிசைனருக்கு ரைட். அதனால தான் முதல்ல நமக்கு அந்த இது வேலை செய்யலை ஓகே ரைட். இப்போ நான் வந்து எம்ப்ளாயில் ரெண்டு பாகம் நான் செஞ்சுருக்கேன் என்னது டிசைனர் அண்ட் டெவலப்பர்னு ரெண்டு கான்செப்ட் பண்ணுங்க இந்த ரெண்டுலையும் வந்து எனக்கு இவரையும் எனக்கு உள்ளடங்க முடியும் இந்த ரெண்டையும் நமக்கு எடுக்க முடியும் இது டிசைனர் அண்ட் டெவலப்பர் ரைட். இது உங்களுக்கு வழங்கி இருக்கும் நம்புறேன் இல்லை ஏதாவது சந்தேகம் நான் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். நம்மளோட லாஸ்ட் வீடியோ டியூட்டர் நம்ம பார்த்தது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம எப்படி பாலிமோ சாரி ஹின்னர் ரிட்டர்ன்ஸ் எப்படி நம்ம செய்யறதுன்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து ரெண்டாவது டெவலப்பி கான்செப்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பாலிமோவிசம் ரைட். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு ரைட். பாலிமோவிசம்னா நம்ம பாலினா வந்து மெனின்னு சொல்லுவோம் மோப்சிசம்னா நம்ம சொல்கிறது வந்து ஃபார்ம்ஸ் மெனி ஃபார்ம்ஸ் ஓகே. அதாவது வந்து இது வந்து மெனி பாலினா மெனி இது வந்து ஃபார்ம்ஸ் அதாவது மெனி ஃபார்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது சொல்கிறது நம்ம பாலிமார்பிசம் ரைட். இப்போ பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா இப்போ நீ உங்களோட உங்களுக்கு உங்களை வந்து ஸ்கூலில் வந்து எப்படி கூப்பிடுவாங்க அதாவது ஒரு சேம் பர்சன் அவரை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேமில் நம்ம கூடுறதுக்கு பேர் தான் இந்த பாலிமார்பிசம் ரைட். ஓகே மோ ஃபார்ம்னு நம்ம சொல்லுவோம் ரைட். இப்போ அவர் வந்து ஸ்கூலில் அவரை வந்து ஸ்டூடெண்ட்னு கூப்பிடுவாங்க அதே வீட்டில் போனோம்னா அவர் வந்து சில்ட்ரன் அவர் வந்து மகன் கூப்பிடுவாங்க உங்களை ரைட். அதாவது அதில் மாணவன் ஸ்கூலில் வீட்டுக்கு வந்த மகன் கூப்பிடுவாங்க உங்களை அந்த மாதிரி ஒரே பர்சன் சேம் பர்சன் அவரை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கூப்பிடுவாங்க ரைட். இப்போ ஸ்கூலில் வந்து உங்களை குமார்னு கூப்பிட்டீங்கன்னா வீட்டில் வந்து வேற இன்னொரு பேர் இருந்தால் அந்த பேரில் ரகுன்னு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி அதான் சொல்கிறது நம்ம பாலிமோ விசம்னு சொல்லி சேம் பர்சன் அதில் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஓகே. இப்போ இதில் பாருங்கள் அனிமல்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து அனிமல்னு ஒன்று இருக்குது இங்கே டாக் இருக்குது இப்போ கேட் அனிமல்ன்றது கேட் இருக்குது அனிமல் டைகர்னு மூணு விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ அதில் என்ன இருக்குது இப்படி கொடுத்துருக்கேன்னா
இப்போ டாக்ன்ற கிளாஸில் வந்து நம்மளுக்கு வந்து அனிமலாகவும் ஆக்ட் பண்ண முடியும். ஓகே, அனிமல்ன்றது வந்து சூப்பர் கிளாஸ், இது வந்து சப் கிளாஸ், இது வந்து சூப்பர் கிளாஸ், இது சப் கிளாஸ், ரைட்? இது வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தோம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பார்த்த விஷயம் வந்து இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ அனிமல்ன்ற கிளாஸில் வந்து நம்ம டோகாவும் நம்மளால் ஆக்ட் பண்ண முடியும், இப்போ கேட்டாகவும் ஆக்ட் பண்ண முடியும், நம்மளால் டைகராகவும் நம்மளால் ஆக்ட் பண்ண முடியும், ரைட்? இப்போ அதாவது சேம் பர்சனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ல நம்ம ஆக்ட் பண்ண முடியும். ஒரு அனிமலாலையும் இவரால் ஆக்ட் பண்ண முடியும், டாகாலையும் அவரால் ஆக்ட் பண்ண முடியும். இப்போ சேம் பர்சன் தான், இப்போ அனிமலா இருக்காரு, இவரால் டாகாலையும் ஆக்ட் பண்ண முடியும், கேட்டாலும் ஆக்ட் பண்ண முடியும், டைகராலையும் ஆக்ட் பண்ண முடியும், ரைட்? இப்போ அடுத்த பக்கம் ஷேப் ஒன்று இருக்கு. இப்போ ஷேப்ன்றது வந்து நம்ம என்ன சொல்றது, இதுக்கு சூப்பர் கிளாஸ் இதுக்கு சப் கிளாஸ். இந்த சப் கிளாஸ்ல பாருங்க, இப்போ ஷேப்ல வந்து நம்ம ஒன்று விஷயம் தான் சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ரைட்? இப்போ சர்க்கிளால நம்ம ஷேப்பாகவும் ஆக்ட் பண்ண முடியும், ரெக்டாங்கிளால ஷேப்பாகவும் ஆக்ட் பண்ண முடியும், ரெக்டாங்கிளாக ஆக்ட் பண்ண முடியும், ட்ரையாங்கிளாலையும் நமக்கு ஷேப்பாக ஆக்ட் பண்ண முடியும், ட்ரையாங்கிளாலையும் ஆக்ட் பண்ண முடியும், ரைட்? இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ரைட்? சேம் பர்சன் இவராலையும் நம்ம ஆக்ட் பண்ண முடியும், ரைட்டா? இது இவர் வந்து ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்னா வீட்டில் வந்து நம்ம வந்து சில்ட்ரன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம சொல்றது, நம்ம பாலிமார்பிசம். சேம் பர்சன் கால்ட் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் நேம், சேம் பர்சன் கால்ட் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் நேம். ஷேப் இங்கே கால் பண்ணாங்க ஷேப்னு, இங்கே வந்து அதை வந்து நம்ம சர்க்கிள்னு சொல்றோம். ஓகேயா, ரைட்? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கான எக்ஸாம்பிள் நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, அனிமல்ன்ற கிளாஸ் இருக்கு, இது நம்மளோட சூப்பர் கிளாஸ், இது வந்து நம்மளோட சப் கிளாஸ் ரைட். சப் கிளாஸ்ல வந்து நம்ம அதில் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சு கொடுத்த மாதிரியே தான் இதுவும். ஓகே, இப்போ பாருங்க, சூப்பர் கிளாஸுக்கு நான் வந்து கான்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், நேம் இல்லை, நேமுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கேன் நேம்னு சொல்லி, கீழே வந்து திஸ் டாட் நேம் ஈக்குவல் இந்த நேமை செட் பண்ணியிருக்கேன், இந்த நேமுக்கு என்ன வருதோ அந்த நேமுக்கு செட் பண்ண சொல்லி, திஸ் டாட் நேம் இந்த வேரியபிளுக்கு நான் என்ன நேம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதை செட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட்? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பாருங்க, அதுக்குள்ளே ஒரு மெத்தட் வச்சுருக்கேன் பாருங்க. என்ன மெத்தட் வச்சுருக்கேங்கண்ணா, என்ன மெத்தட் வச்சிருக்கேன், என்ன மெத்தட் வச்சிருக்கேன், திஸ் என்ன மெத்தட் கிரியேட் சவுண்ட்னு சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அனிமல்ட கிளாஸில். ஓகே, அந்த கிரியேட் அனிமல் கிரியேட் சவுண்டில் வந்து நான் வந்து ஒரு சவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், ரோர்னு இன்னொரு சொன்னால் சவுண்ட் ஒன்று நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஒரு சவுண்ட் ஒன்று. ஓகே, ரைட்? இந்த அனிமல்ன்ற கிளாஸில் வந்து நான் ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், கிரியேட் சவுண்ட், அந்த கிரியேட் சவுண்டுக்குள்ள ஒரு சவுண்ட் ஒன்று நான் கால் பண்ணியிருக்கேன், ரைட்? ஓகேயா, ரைட்? இப்போ பாருங்க, அடுத்தது நான் ஒரு கிளாஸ் ஒன்று கீழே இன்னொரு கிளாஸ் எழுதியிருக்கேன், டாக்னு ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன், என்ன அது அனிமல்ன்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறேன். அப்போ அந்த அனிமல்ன்ற கிளாஸில் உள்ள மெத்தட் எல்லாம் எனக்கு அக்சசிபிள் பண்ணிக்கொள்ள முடியும், ஏன்னா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், அதாவது இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோன்னு ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு வந்துச்சுன்னா, இதை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கீங்கன்றதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர், இதே சேம் தான், இந்த கன்ஸ்ட்ரக்டர் சேம் கன்ஸ்ட்ரக்டர், இங்கே வந்து சூப்பர் சூப்பர் நேம்னு சொல்லி இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கனால இந்த நேம் வந்து அப்படியே வந்துடும், இந்த கிளாஸ் உள்ள அவ்வளோ அட்ரிபியூட்ஸ் இங்கே வந்துடும், ரைட்? இப்போ அடுத்து அதுக்கு கீழே பாருங்க, இன்னொரு அதுக்கு கீழே இந்த கிளாஸ்ல ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கிரியேட் சவுண்ட், அதாவது சேம் சப் கிளாஸ்ல உள்ள ஒரு மெத்தட்டை வந்து, சாரி, சூப்பர் கிளாஸ்ல உள்ள மெத்தட்டை வந்து அதே நேம்ல வந்து நம்ம வந்து நம்மளோட சப் கிளாஸையும் நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா அதுக்கு சொல்றது ஓவர் ரைடிங்னு, அதாவது மெத்தட் ஓவர் ரைட் பண்ணுறது, இந்த மெத்தட வந்து ஓவர் ரைட் பண்ணுறது, இதுதான் சொல்றது நம்ம ஓவர் ரைட். அதாவது சூப்பர் கிளாஸ்ல உள்ள சேம் மெத்தட நீங்க வந்து சப் கிளாஸ்லயும் நீங்க எழுதுனீங்கன்னா அதுக்கு சொல்றது ஓவர் ரைடிங்னு. ஓகே, இப்போ இதில் என்ன இதில் இருக்குன்னா, இதில் பாருங்க, இதில் என்ன இருக்குதுன்னா நான் சொல்றேன், இதில் வந்து பாருங்க, நான் வந்து இதை ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு சொல்றேன், ரைட்? இப்போ நான் வந்து மெத்தடை கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ன்ற இந்த அனிமல்ன்ற அனிமலுக்கு வந்து ஒரு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் இதை வந்து இந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணிவிட்டு இங்கே ஏனின்னு கொடுத்துருக்கேன், ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறதுனால இதை பாஸ் பண்ணி, இங்கே ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு பாஸ் பண்ணணும், ரைட்? இங்கே வந்து அடுத்த வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணி டாக்னு நியூ டாக், இதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இங்கே வந்து நான் வந்து ஒன்று ஒரு கன்ஸ்ட்ரக்டர் என்ன டாக்னு பாஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்ன இருக்குது, இந்த அனிமல்ன்ற கிளாஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் டாட், இதுக்குள்ள ஒரு கிரியேட் மெத்தட் இருக்கு, இந்த கிரியேட் மெத் சவுண்ட் மெத்தட் கால் பண்ணியிருக்கேன்,
ரெண்டா டாக்லையும் ஒரு மெத்தட் இருக்கு கிரியேட் மெத்தட், இதை கால் பண்ணிட்டேன். கால் பண்ணிட்டு இங்கே நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் எப்படி அது ரன் பண்ணணும். நாட் என்ன நேம் இந்த ஃபைலில் கொடுத்துருக்கேன், பாலி பாலி டாட் ஜேஎஸ்னு சொல்லி அறிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொரார்னு பிரிண்ட் ஆகுது, ரெண்டாவது பவு பவுன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இதில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன எந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கீங்க, கிரியேட் மெத்தடை கால் பண்ணனால இது ஒர்க் பண்ணுது. ரெண்டாவது நீங்கள் வந்து டாக்ல வந்து கிரியேட் மெத்தடை கிரியேட் பண்ணி இந்த டைம்ல வந்து என்ன அதை பிரிண்ட் ஆகுதுன்னா பவு பவுன்னு பிரிண்ட் ஆகுது. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இதில் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எனக்கு பிரிண்ட் பண்ணுறது வந்து எதில் பிரிண்ட் ஆகுது, அனிமல்ன்றதுல தான் பிரிண்ட் ஆகுது. இது ரெண்டாவது நீங்கள் கால் பண்ணுறது இந்த மெத்தடில் முதல்ல வந்து ரொரோர்னு இருக்கு, அப்புறம் இது வந்து என்ன தான் சேஞ்ச் ஆயிருக்கு பவு பவுன்றது பிரிண்ட் ஆகி காட்டுது. ஓகேயா? ஓகே, அதாவது இதே சேம் மெத்தடை வந்து நான் வந்து இங்கே நான் வந்து நீங்கள் உங்களோட சப் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணுற நேரம் இந்த சேம் நேமில் இருந்துச்சுன்னா இது சொல்கிறது ஓவர் ரைடிங்னு. ஓகே, இப்போ நான் இதை வந்து காமன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இது பிரிண்ட் ஆகுதுன்னு என்ன வருது, ரோரர் ரோரர்னு ரெண்டு தினம் பிரிண்ட் ஆகுது. ஏன் ரோரர் ரெண்டு தினம் பிரிண்ட் ஆகுதுங்கண்ணே? ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அனிமல்ற கிளாஸ்ல நான் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன் கிரியேட் சவுண்ட்னு சொல்லி, இந்த மெத்தடுக்குள்ள இந்த கன்சோல்ல இது பண்ணியிருக்கேன். என்னது இந்த ரோரர் ரோரர்ன்ற மெசேஜை பாஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது நம்மளோட டாக் கிளாஸில் வந்து இதை வந்து நான் ஹின்னரிட் பண்ணியிருக்கேன், ரைட். ஹின்னரிட் பண்ணிவிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நேமை கொடுத்துட்டு எங்கள் சூப்பர் கிளாஸில் வந்து நேம் கொடுத்தோன்னே, ரைட், நமக்கு என்ன ஆகும்னா இந்த மெத்தட்டும் வந்து இதுக்குள்ளே உள்ளடங்கும். இதுக்குள்ளே ஏன்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால இதுக்குள்ளே இந்த மெத்தட்டும் வந்து இன்க்ளூட் ஆகும், ரைட். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இதுக்கு இன்க்ளூட் பண்ணனால இதுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது டாகால் நமக்கு வந்து எப்படி நாம் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி டாக் கிளாஸால நமக்கு டாக் கிளாஸாகவும் தொழிற்பட முடியும், அனிமல் கிளாஸாலையும் தொழிற்பட முடியும். இப்போ அதனால பாருங்க டாக் கிளாஸ்க்கு வந்து டாக்ன்றதை கால் பண்ற நேரம் பாருங்க என்னன்றது, டாக் கிளாஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா அந்த ஃபங்க்ஷனாலும் தொழிற்பட முடியும், உங்களுக்கு வந்து அனிமல் கிளாஸ்ல உள்ள ஃபங்க்ஷனையும் தொழிற்பட முடியும். இதுதான் நம்ம சொல்றது வந்து சேம் நேம் ஆஸ் அ டிஃபரண்ட் ஆக்ஷன், சேம் பர்சன் அவர் டிஃபரண்ட் ஆக்ஷன், ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா டாக் வந்து நம்மளுக்கு வந்து அனிமல் கிளாஸ்ல உள்ள அனிமலாலையும் நம்மளால தொழிற்பட முடியும். அதுக்கு தான் சொல்றது நம்ம போலிமார்பிசம். ஓகே, இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன், ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா இது வந்து ப்ரோக்ராமிங்ல வந்து செக்யூரிட்டி பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷனும் என்கேப்சுலேஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னா, குயிக்காக சின்ன ஒரு டெமோன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க ஒருத்தர் வந்து காசு வந்து ஏடிஎம்ல விட்ரா பண்ண போறாரு. ஓகே, இப்போ விட்ரா பண்ற நேரம் நமக்கு வந்து என்னென்ன தெரியணும், ஏடிஎம்ல விட்ரா பண்ற நேரம் நமக்கான பின் நம்பர் மட்டும்தான் நமக்கு தேவை. நம்ம கார்டை உள்ளுக்கு என்டர் பண்றோம், இன்சர்ட் பண்றோம், நம்மளோட பின் நம்பரை கேட்குது. அந்த பின் நம்பர் நம்ம என்டர் பண்ணோடனே நமக்கு மணி வந்து விட்ரா பண்றோம். ஓகே, இது விட்ரா பண்ற நேரம் நமக்கு இந்த இன்டர்னல் ப்ராசஸ், இன்டர்னல்னா நீங்க என்டர் நீங்க வந்து அது உள்ளுக்கு உங்களோட கார்டை இன்சர்ட் பண்ணுற நேரம் உள்ளுக்கு வந்து உங்களால் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, இந்த யூசர்ட அக்கௌண்ட்ல உள்ளதை வந்து விட்ரா பண்ணுங்க அந்த மாதிரி. அந்த அந்த ப்ராசஸ்லாம் நமக்கு தேவை. ஓகே, இன்டர்னல் ப்ராசஸ் அது எப்படி ஏடிஎம்ல உள்ளுக்கு போயிட்டு நம்ம கார்டு இன்சர்ட் ஆகி அது எப்படி ஒர்க் பண்ணி நம்ம காசு விட்ரா பண்ண அதெல்லாம் வந்து நமக்கு தேவை. ஒன்லி நமக்கான தேவையான ப்ராசஸ் கார்டை இன்சர்ட் பண்ணுறோம், நமக்கு மணி விட்ரா ஆகுது. அதாவது இன்டர்னல் ப்ராசஸ்ஸை ஹிடன் பண்ணிட்டு நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் யூசருக்கு கொடுங்க, அதுதான் அப்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வாஷிங் மிஷின் ஒன்று இருக்கு, வாஷிங் மிஷின்ல என்ன கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஒன் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அடுத்தது ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க, ரைட். நம்மளுக்கு துணி துவைக்கிறது எப்படின்றது சில சில ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு கைட் கொடுத்துருப்பாங்க, அந்த கைட் மட்டும் தான் கொடுத்து கொடுப்பாங்க நம்மளுக்கு. உள்ளுக்கு அது எப்படி ஒர்க் பண்ணுற இன்டர்னல் ப்ராசஸ் எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அதாவது தேவையான ப்ராசஸை மட்டும் நமக்கு கொடுங்க, தேவையில்லாத ப்ராசஸை ஹிடன் பண்ணுங்க, அதுதான் அப்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ரைட், இதுக்கு தான் நம்ம சொல்றது அப்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ரைட். இப்போ அப்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பார்த்தோம்னா, நான் வந்து எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். இப்போ எம்ப்ளாயிடில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, கிளாஸ் உள்ளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் செட் பண்ணியிருக்கேன், ஐடி அண்ட் பேசிக் சேலரின்னு. இந்த ஐடியை செட் பண்ணியிருக்கேன், அடுத்த பேசிக் சேலரியும் செட் பண்ணியிருக்கேன், கொடுக்குற பேசிக் சேலரியும் செட் பண்ணியிருக்கேன், அடுத்த கிலோ போனஸ்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், 3000 ரூபா போனஸ். அதுக்கப்புறம் அந்த அந்த மெத்தடில் வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கேல்க்
சேலரின்னு சொல்லி. இதில் வந்து என்ன செய்யறதுன்னா, நமக்கான பேசிக் சேலரியை ப்ளஸ் போனஸ் இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி எனக்கு வந்து நெட் சேலரியை கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு மேத் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஓகே ரைட். இதில் வந்து பாருங்கள், திஸ் இன்ஃபோ இதில் வந்து நம்ம ஐடியை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே நம்ம பிரிண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன், கன்சோலில் பிரிண்ட் பண்ண சொல்லி. ரெண்டாவது வந்து என்ன கொடுத்துருக்கேன், கேல் சேலரி ஒரு கால் பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ கீழே வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுறேன்னா எம்ப்ளாயி, ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸ்க்கு. கால் பண்ணி எத்தனை ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குன்னா ரெண்டு ஆர்குமெண்ட் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன கொடுத்துருக்கேன், எம்ப்ளாயி டாட் இன்ஃபோனா இந்த இருக்கு இன்ஃபோ இந்த மெத்தடை க்ளோல் பண்ணுறனால நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஐடியும் இந்த சேலரியில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுவும் பிரிண்ட் ஆகும். ஓகே ரைட். இதை வந்து நம்ம போட்டு பார்ப்போமே உங்களுக்கு உங்களுக்கு அப்போ உங்களுக்கு வேறங்க இந்த ப்ரோக்ராம் இல்லை என்ன இன்டர்னல் ப்ராசஸ் உங்களுக்கு இது என்னது அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன அப்போ உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ஷன் வேணும். ரைட். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுன்னு வந்திருக்கு. ஏன் என்ன கால் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மெத்தடை கால் பண்ணுற இன்ஃபோவில் கன்சோல் லாக் திஸ் டாட் ஐடின்னு திஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ஐடிக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, ரெண்டுங்கண்ணா, அது பிரிண்ட் ஆகிருக்கு. ரெண்டால் 6000 வந்திருக்கு. எப்படி இதில் வந்து என்ன கல் சேலரியை கால் பண்ணுறதுனால இதில் பாருங்கள் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, ஐடிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்க, ஐடி வருது பிரிண்ட் ஆகுது ஃபஸ்ட்டு. அடுத்தது என்ன கொடுத்துருக்கீங்க, கல் சேலரின்ற நேரம் நீங்கள் பேசிக் சேலரி இங்கே எவ்வளோ என்ட்ரு பண்ணிருக்கீங்க, 3000. இந்த 3000 வந்து இங்கே ஸ்டோர் ஆகும் திஸில். அப்போ பேசிக் சேலரிக்கு வந்து கொடுத்துருவோம் 3000. இப்போ 3000 வந்து இங்கே பாருங்கள் இங்கே எடுத்துட்டீங்க. ப்ளஸ் போனஸ்ன்றனே இந்த போனஸ்க்கு என்ன அசைன் பண்ணியிருக்கீங்க அது 3000. ரெண்டையும் கால்குலேட் பண்ணி எவ்வளோ வருது, 6000 வரும். ஓகே 6000 வந்துடுச்சு. ரைட். அப்புறம் கீழே வந்து இன்னொன்று பாருங்கள் எடுத்துருக்கீங்க கீழே. அதுக்கப்புறமும் கன்சோல் டாட் லாக் எம்ப்ளாயி போனஸ்னா இந்த எம்ப்ளாயி போனஸ் வந்து அன்டிஃபைன்னு காட்டுது. ஏன்னா இந்த எம்ப்ளாயி போனஸ் இங்கே பிரிண்ட் ஆகாது. ரைட். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். நமக்கு வந்து போனஸ் எவ்வளோன்னு நமக்குங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ஓகே. இப்போ நமக்கு வந்து பேசிக் சேலரி அண்ட் போனஸ் இது ரெண்டையும் அவங்க ஆட் பண்ணி தான் நமக்கு வந்து டோட்டல் சேலரியே கொடுக்குறாங்க. இப்போ போனஸை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ட்ராக்ட்னா ஹிடன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுதான் இங்கேனா நமக்கு இப்போ இங்கே போனஸை நம்ம இப்போ என்ன போனஸ்ன்னு பார்க்குறக்கு நீங்கள் போனஸ்ன்னு சொல்லிங்கன்னா கன்சோல் டாட் லாக் எம்ப்ளாயி போனஸ் நடிச்சா போனஸ் வந்து அன்டிஃபைன் இருக்கும், அவங்க கொடுக்கல. ஓகே ரைட். இந்த மாதிரி தான் நமக்கு செட் பண்ணிக்கிறது. ரைட். இப்போ போனஸை வந்து இங்கே தான் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே நான் கொடுத்து நம்ம போனஸை பிரிண்ட் பண்ணனா கொடுக்கல, அவங்க டைரெக்டாக இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ரைட். இதுதாங்கண்ணா அப்ஸ்ட்ராக்டான விஷயம். இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு பெரிய பெரிய ப்ரோக்ராம் எழுதுனால நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது இந்த அப்ஸ்ட்ராக்ஷன்ற கான்செப்ட். ஓகே. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு என்கேப்சுலேஷன் இது வந்து என்கேப்சுலேஷன் பண்ணுறது. என்கேப்சுலேஷன் பண்ணுறதுன்னா இப்போ பாருங்க, இப்போ அதில் வந்து பேசிக்ஸாக வந்து கொடுத்துருக்கிறது வந்து இந்த கேப்சூல் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேப்சூலை பற்றி தான் உங்களுக்கு நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிற நேரமும் அந்த கேப்சூல் எக்ஸாம்பிள் தான் கொடுத்து சொல்லுவாங்க. இந்த என்கேப்சுலேஷன் இருக்குது. இப்போ என்னன்னா அந்த கேப்சூலில் என்னென்னா நிறையா விஷயமான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் மருந்தெடுக்க போனீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட வந்து அதுக்குள்ளே வந்து எல்லா பதார்த்தத்தையும் சேர்த்து தான் ஒரு ஒரு கேப்சூல் ஒரு கேப்சூல் கொடுப்பாங்க. அந்த கேப்சூலில் நீங்கள் கொடுக்க நீங்கள் வெயிட்டு சாப்பிட்ற நேரம் அவங்களுக்கு வந்து அந்த டிசீஷஸ் வந்து குணமாகும். ஓகே. அதே மாதிரி ப்ரோக்ராம் டேர்ம்ஸில் எடுக்கிற நேரம் அதுக்குள்ள அந்த கேப்சூலுக்கு நம்மளுக்கு வந்து ஹிடன் பண்ணியிருப்பாங்க நம்மளோட வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும். ஓகே. இதுவும் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கு தான். வேரியபிள் மெத்தட்ஸையும் ஹிடன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து இந்த கேப்சூல் உள்ளுக்கு என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவை. நமக்கு என்ன தேவை, அந்த நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ள டிசீஷஸை குணமாக்குறதுக்கு வந்து இந்த கேப்சூலை கொடுக்குற நேரம் நம்மளுக்கு வந்து நமக்கான நோய் வந்து குணமாகும். அப்போ அந்த மாதிரி அதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த கேப்சூலை வந்து நம்ம பயன்படுத்தணும். தவிர இதுக்குள்ளே இதுக்குள்ளே என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே. அதாவது சர்டன் ப்ராசஸை வந்து இங்கேயும் ஹிடன் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து என்கேப்சுலேஷன் வந்து சொல்லப்படுது. ஓகே. இந்த என்கேப்சுலேஷன் ப்ராசஸில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு இந்த கேப்சூல் உள்ளுக்கு என்ன இருக்குன்னா வேரியபிளும் மெத்தட்ஸும் போட்டிருப்பாங்க ப்ரோக்ராமுக்குள்ளே. ஓகே. வேரியபிள்ஸும் மெத்தட்டை வச்சு தான் நம்ம இந்த கேப்சூல் வந்து உள்ளடங்கும். இந்த ஒரு கேப்சூல் இருக்குது, அந்த கேப்சூலுக்கு நமக்கு என்னென்ன இருக்குது ப்ரோக்ராமிங்கில் வேரியபிளும் மெத்தட்ஸும் இருக்குது. இதில் போய் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் ரைட். இதில் இப்போ அதே எக்ஸாம்பிள் தான், இப்போ நான் அதே எக்ஸாம்பிள் தான் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி கால் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, கெட் அண்ட் செட் மெத்தட் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். என்ன மெத்தட் இந்த இருக்குது, கெட் போனஸ்
ஆனால் செட் போனஸ்னு ரெண்டு மெத்தட் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் சொன்ன மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான், அந்த போனஸ் குறையக்கூடாதுன்னு. கெட் போனஸ், செட் போனஸ் அண்ட் கெட் போனஸ்னு கொடுத்துருக்கேன். என்ன ஏன் இது கொடுக்குறதுனா, இப்போ இதை வந்து நம்மளுக்கு அவுட்டுக்கு வந்து நம்ம இந்த இதுகளை வந்து நம்மளுக்கு செட் பண்ணி அவுட்டுக்கு வந்து நம்ம அவுட் புட் எடுக்க இயலாது. ஏன்னா இது எல்லாம் வந்து ப்ரைவேட் பண்ணியிருக்கோம், இந்த கிளாஸுக்கு மட்டும்தான் அக்சசிபிள் பண்ண முடியும். ஓகே, அப்போ இதை வந்து இன்னொரு கிளாஸுக்கு நம்ம அக்சசிபிள் பண்ணுற நேரம் கீழே உள்ளதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பப்ளிக்காக மாற்றி இதை வந்து செட் பண்ணணும், அப்புறம் செட் பண்ணதை கெட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு எடுக்க முடியும் அவுட் புட்டை வெளியில். ஓகே, ரைட். இப்போ ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணணும் பப்ளிக், அப்புறம் வந்து கெட் பண்ணணும். இது எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னா, ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு. இப்போ இது என்கேப்சுலேஷன், இது வந்து முக்கியமான விஷயம். இது வந்து உங்களோட நீங்கள் ஜாவாவில் வந்து டெவலப்பிங் கான்செப்டில் ப்ரோக்ராம் எழுதுறேன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும். நான் ஸ்க்ரீன் போர்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த என்கேப்சுலேஷன் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கெட் அண்ட் செட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐடி, நேம், அட்ரஸ், அதுக்கெல்லாம் முதல்ல வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கெட் அண்ட் செட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, அந்த மெத்தடை வெளியில் அவுட் சைட்டில் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த மெத்தடை கொஞ்சம் செட் பண்ணணும், அப்புறம் கெட் பண்ணணும். செட் பண்ணிட்டு தான் அப்புறம் கெட் பண்ணுறோம். ஓகே, அப்படின்னா தான் நமக்கு அக்சஸ் பண்ண முடியுதா இருக்கும். ஓகே, அதில் தான் நமக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இல்லை பாருங்க, இதை ரன் பண்ணி பார்க்குறேன் இதில் எப்படி அமையணும்னு. ஃபர்ஸ்ட் பாருங்க, எது பிரிண்டா இருக்கு, ரெண்டு பிரிண்டா இருக்கு. ஏன் கெட் இன்ஃபார்ம்ல என்ன இன்ஃபோல வந்து நான் வந்து முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன், எனக்கு கெட் இன்ஃபோல முதல்ல மாதிரியே ரெண்டு பிரிண்ட் ஆகும். ஏன் டூ கொடுத்துருக்கேன், அடுத்த 3000, அதோட இந்த போனஸ் செட் ஆகி முதல்ல மாதிரியே தான் இந்த 3000 ஆட் ஆகி நமக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. மூணாவதுல பாருங்க, ரெண்டாவதுல என்ன கொடுத்துருக்கேன், கெட் போனஸ்ன்னு கொடுத்துருக்கேன். கெட் போனஸ் நாங்கள் என்ன பாருங்கள், என்ன பிரிண்ட் ஆகிருக்கு, நம்மளுக்கு போனஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன், நமக்கு வந்து திஸ், அதாவது அதை வந்து திஸ் இதில் வந்து திஸ் செட் போனஸ்ன்னு கொடுத்துட்டு நான் கெட் போனஸ்ன்னு சொல்லி அதை வெளியே எடுத்துருக்கோம். ஓகே, ரைட். இப்போ என்னதுக்குன்னா, இதை நம்ம பார்க்குறேன்னா என்ன செய்யணும்னா, அவுட் சைடில் முதல்ல வந்து நான் ஹிடன் பண்ணி காட்டுறேன். ஹிடன் பண்ணதை வெளியே எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கெட் அண்ட் செட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வெளியே எடுக்கணும், சும்மா வெளியே எடுக்கவே இல்லாது. ரைட், அதுதான் இங்கே வந்து இந்த ப்ராசஸில் வந்து ஹிடன் பண்ணியிருக்கோம். அதாவது வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ் நம்ம ஹிடன் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட்ஸ் நம்ம வெளியே எடுக்கணும்னா என்ன எடுக்க, என்ன என்னத்தை யூஸ் பண்ணி நம்ம வெளியே எடுக்கிறோம், கெட் அண்ட் செட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் வெளியே எடுக்கிறோம். இல்லைனா நம்ம இதில் வெளியே எடுக்க இயலாது. ஓகே, அதை தான் இங்கே செட் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ அதே பாருங்க, சும்மா இங்கே எம்ப்ளாயி டாட் போனஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்னா இங்கே ஒர்க் பண்ணாத அன்டிஃபைன்னு வரும். அதனால தான் இந்த எக்ஸாம்பிளை கொண்டு வந்தேன், இந்த அன்டிஃபைன்னு வருது. ரைட், இப்போ எதுக்கு நீங்கள் திரும்ப நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஏன் திரும்ப அதை அவுட்புக்கு நீங்கள் எடுத்து காட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு அப்படி ஏதாவது அப்படி எடுத்து காட்டணும்னா வெளியில் இதுகளை வந்து உள்ளுக்கு இன்டர்னல் ப்ராசஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோமா, அந்த ப்ராசஸை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இந்த கெட் அண்ட் செட் மெத்தடால் தான் நம்மளால் அந்த விஷயத்தை வந்து நம்ம வெளியே எடுத்து காட்ட முடியும். அதுதான் சொல்கிறேன் என்கேப்சுலேஷன். ரைட், என்கேப்சுலேஷனும் அதே அதே கான்செப்ட் தான். நமக்கு இன்டர்னல் ப்ராசஸ்லாம் ஹிடன் பண்ணியிருக்கோம். ஹிடன் அந்த இன்டர்னல் ப்ராசஸில் ஹிடன் பண்ண ப்ராசஸ் நம்ம வெளியே எடுத்து காட்டுறதுக்கு நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறோம் வந்து கெட் அண்ட் செட் மெத்தட். கெட்டால் செட் பண்ணுவோம், அப்புறம் கெட் பண்ணுவோம். ரைட், இதுவும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து செக்யூரிட்டி பர்பஸ். ஓகே, இப்போ இதுலையும் வந்து பாருங்கள், இப்போ சேலரி வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம போனஸை வந்து நம்ம குறைச்சிலாம் போட்டோம்னா, இங்கே நம்ம கொண்டாந்து வச்சுக்கிட்டு இங்கே எம்ப்ளாயி டாட் போனஸ்ன்னு சொல்லி இங்கே குறைச்சிலாம் போட்டோம்னா அதுக்கு போனஸ் வந்து நமக்கு எரர் காட்டுறதுக்கு நான் எரர் மெசேஜ் வந்து போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்க, போனஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0, அங்கே இருந்து 0 வரும். ஓகே, போனஸ் வந்து 0 கீழே கொடுக்க இயலாது. ஏன்னா மைனஸ் கொடுத்தாங்கன்னா சில வேலை பிரச்சனையாக இருக்கும் ப்ரோக்ராமிங்கில். இப்போ இங்கே போனஸ் வந்து நீங்கள் என்ன போனஸ் கொடுக்குறீங்களோ அது வந்து இந்த கால்குலேட் பண்ணி வரும். ரைட், ஓகே, ரைட். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். இங்கே பாருங்கள், இது அன்டிஃபைன் வந்து இப்படி எடுக்க இயலாது. எடுக்கிறதுனா கெட் போனஸ்னு எடுக்கணும். கெட் போனஸ் வந்து என்ன வந்து கெட் அண்ட் செட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா இதை வெளியே எடுக்க இயலாது. ஓகே, இதுதான் வந்து நமக்கான என்கேப்சுலேஷன்ற கான்செப்ட். இதை உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.